இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் மாதிரி தான் கொடுக்கலாம். அப்பப்போ வந்து செடியனும் ஜெனியும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி யோசிச்சு கன்ஃபியூஷனில் இருக்கிறது ரியாலிட்டியில் நடக்கிற விஷயம்தான். அது முத குழந்தை அப்படிங்கும் போது நடக்கிற விஷயம்னாலும் அந்த இதே திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருந்தது ஒரு பக்கம் ஓடிச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாவை புதுசாக வந்து ஒரு பணக்கார ஒரு கிளையண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி வீட்டுக்கு வாங்க என் கணவர் பேசணுமான்னு கூப்பிடுறாங்க. இந்த விஷயம் இப்படி நடக்கலாமோ அப்படின்னு ஒரு தோணல் இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாக்யாவை பெரியாராக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சிங்கிள் ஆர்டராக தான் கிடைச்சிருக்கு. ஸ்கூல்ல போய் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்து வந்தாங்க. அப்புறம் கோபியோட ஃப்ரெண்ட் வீட்டில் போய் ஒரே ஒரு ஆர்டர் எடுத்து திட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி இல்லாமல் கான்ட்ராக்டா ரெகுலரா அவங்களுக்கு பணம் வர மாதிரி ஏதாவது விஷயம் நடந்தால் கண்டிப்பாக பாக்யாவுக்கு அது முக்கியமான விஷயமா இருக்கலாம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தோணுது. இது நடக்குமா நடக்காதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒருவேளை வந்து அவர் வச்சிருக்க இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியில இல்லை ஒரு இதில் வந்து ஒரு 50 எம்ப்ளாயி 100 எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாத்துக்கும் உங்களால் சாப்பாடு சமைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இது பெரிய ஆர்டர் ரெகுலரா வந்து சமைச்சு தரது அப்படிங்கிறது தெரிஞ்சு பாக்யா என்ன முடிவு பண்ண போறாங்க, ஆள் எடுக்கிறது அதெல்லாம் யோசிச்சா அந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கூடவே வந்து பாக்யாவுடைய கால் இவ்வளோ தூரம் வந்து அதிசயமாக ஒரு எந்த ஒரு முயற்சியுமே ஈடுபடாமல் வந்து சரியானதை நினச்சா உண்மையிலே பாக்யா தான் நம்மகிட்ட போய் சொல்லி ரொம்பவே ட்ராமா போட்டாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது. இந்த மாதிரிலாம் பண்ணுறது இந்த கேரக்டரை தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அப்படி ஒரு கான்செப்டை கொண்டு அப்படியே பாதியில் விட்டு டான்ஸ் ஆடிட்டு அடுத்த நாள் வந்து திருப்பி நொன்ற மாதிரி காமிக்கிறது வந்து நல்லது இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸோ ஒரு பக்கம் பாக்யா நல்லா ஜெயிக்கணும் பெரியாராகணும் நமக்கு தோணினாலும் லாஜிக்கை மீறாமல் அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி சம்மந்தமே நம்ம திடீர்னு வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு உலக அறிவே இல்லாத மாதிரி காமிக்கிறது, திடீர்னு வந்து உலகத்துலேயே வந்து பெஸ்ட் ஃபிலாசபர் மாதிரி பேசுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த கேரக்டரை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.